பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன இந்த வீடியோவில் விழிப்புணர்வு செய்தி பார்க்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிராம ஊராட்சிகள் தோறும் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் 15 வந்து கிராம சபை நடந்துச்சு. அதில் 23 கருப்பொருளை வந்து அஜெண்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. தமிழக அரசு 3ஆம் தேதியும் 4ஆம் தேதியும் 2 அஜெண்டாக்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் பர்டிகுலரான ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தாங்க. என்ன, நிலமில்லாத ஏழைகளுக்கு நிலம் வழங்கி அவர்களுக்கு வீடு கட்டி இலவச வீடு கட்டி கொடுக்குறக்கு அப்படிப்பட்ட நபர்களை கண்டறிந்து அவங்களுடைய பெயர் பட்டியலை வந்து கிராம சபாவில் வைத்து விவாதிக்கணும்னு சொல்லி அதில் வந்து ஒரு கருப்பொருளை சொல்லியிருந்தாங்க. அந்த சேவையை வந்து பணிக்குழு அப்படிங்கிற குழு வந்து ஆய்வு செய்து அதன்படி கணக்கெடுத்து நீங்கள் பண்ணணும் அப்படி சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி எந்த கிராம சபையில் நடந்துச்சா அப்படிங்கிறது தான் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ பெரும்பதை பார்த்திங்கன்னா எங்களுடைய திருவாடான ஒன்றியத்துக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா ஊராட்சிக்கும் நான் வந்து ஆர்டிஐ மூலம் கேட்டிருக்கிறேன், இந்த மாதிரி வந்து நிலமில்லாத ஏழைகளுக்கு நீங்கள் வந்து நிலம் வந்து ஒதுக்கீடு கொடுப்பது தொடர்பாக நீங்கள் பணிக்குழு மூலம் வந்து நீங்கள் கணக்கெடுத்து செஞ்சுருக்கீங்களா, பணிக்குழுவோட பணி என்ன, அந்த குழுவில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் குறித்து நம்ம கேட்டிருக்கோம். இப்போ நம்ம என்ன சொல்ல வரோம் அந்த வீடியோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலமில்லாத ஏழைகளுக்கு அரசாங்கம் நிலம் வழங்கும் திட்டம் வந்து இன்றைக்கி நடைமுறையில் இருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ் இருக்குது, அதில் எந்த மாற்றத்தும் கிடையாது. உங்களுடைய மாவட்ட இணையதளங்களில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அதை குறித்து நீங்கள் வந்து நீங்கள் படிக்க முடியும். அதாவது இலவச மனைப்பட்டா வழங்கும் திட்டம் இன்றைக்கி நடைமுறை தான் இருக்குது. அந்த இலவச மனைப்பட்டா வழங்குவதற்கு வட்டாட்சியருக்கு அதிகாரம் இருக்குது. நான் குறிப்பாக என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு இருக்கவே வீடு இல்லைங்க, எனக்கு நிலமே கிடையாது, ஒரு சென்ட் நிலம் கூட கிடையாது, நான் வாடகை வீட்டில் இன்ன வரைக்கும் இருந்திருக்கேன், கிராமப்புறத்தில் இருந்தாலும் கூட எனக்கென்று சொந்தமாக எதுவுமே கிடையாது அப்படிங்கிற உறவுகள் வந்து தாராளமாக நீங்கள் இலவச நிலம் கேட்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். யார்கிட்ட விண்ணப்பிக்கலாம், உங்கள் கிராம நிர்வாக அதிகாரியை சந்தித்து இந்த மாதிரி வந்து எனக்கு நிலம் வேணும், இந்த நிலத்தை வந்து எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா ஆட்சேபனை இல்லாத நிலத்தை வந்து கொடுக்குறாங்க. அது கொடுக்குறதுக்கு வரும் நிலையான 21 கீழே நத்தம் அரசுக்கு சொந்தமான நத்தம் நிலங்களை அரசாங்கம் கையகப்படுத்தி சம்பந்தப்பட்ட நிலமில்லாத ஏழைகளுக்கு கொடுக்கறதுக்கு உரிமை அரசாங்கம் பெற்றிருக்கு. அதே சமயத்தில் சரிங்க, கிராமத்தில் நத்தம் புறம்புக்கே கிடையாதுங்க, இருக்கிற புறம் எல்லாம் மேக்கால் புறம்பாக்கு கல்லாங்குத்து புறம்பாக்குமா இருக்குது, இதை அரசு வந்து வரைமுறைப்படுத்தி எங்களுக்கு குடியிருக்க வழங்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கனாலும் அரசாணை நிலைய நிலை என் 21:6 கீழே கட்டாயமாக வழங்கலாம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. ஒரு கிராமத்தில் இலவச நிலம் வழங்குவதற்கு நத்த நிலம்தான் வழங்கணும் அப்படின்னு இல்லை, மேய்க்கால் புறம்போக்காக இருந்தால் நீர்நிலை தவித்து அரசுக்கு சொந்தமாக இருக்கக்கூடிய புறம்போக்கு நிலங்களை, தீர்வு இல்லாத நிலங்களை தீர்வை ஏற்படுத்தி எல்லாருக்கும் நம்ம என்ன செய்யலாம்னா நிலமில்லாத ஏழைகளுக்கு அரசாங்கம் கொடுக்கலாம், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் நிலமே இல்லைங்க வீடே இல்லைன்னு சொல்கிற உறவுகள் வந்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அதே சமயத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டி நிறைய வச்சுருப்பீங்க, அப்படிப்பட்ட நபர்களுக்கெலாம் இலவச வீட்டு மனை கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். வறுமைக்கு கீழே, மிகவும் வறுமைக்கூட்டு கீழே இருக்கிறவர்களுக்கு தான், உறவுகளுக்கு தான் இந்த அரசாங்கம் வந்து இந்த ஸ்கீம் வச்சுருக்காங்க. 1992 நத்த நிலவரி திட்டம் வந்த காலகட்டங்களிலிருந்து நிறைய பேருக்கு இந்த ஒப்படை மனைப்பட்டா, அதாவது மனை ஒப்படை பட்டா என்ன செய்கிறாங்கன்னா அரசாங்கம் வழங்கி எடுத்தா இருக்காங்க. நீங்கள் வேணால் தகவல் பெரு உரிமை சட்டத்தை கையில் எடுத்து கடந்த 10 வருடத்தில் எங்கள் ஏரியாவில் குறிப்பிட்ட உங்கள் ஏரியாவை மென்ஷன் பண்ணி இந்த மாதிரி இலவச மனை எத்தனை பேர் வழங்கியிருக்காங்க, இலவச நிலம் எத்தனை பேருக்கு அரசாங்கம் நீங்கள் வழங்கியிருக்கீங்க அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பதில் வந்து கிடைக்கும். உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும், எத்தனை பேருக்கு அவங்க இலவச நிலம் வழங்கியிருக்காங்க அப்படின்னு. இப்போ நிறைய பேர் கிராமத்தில் என்னென்னா இந்த மாதிரி திட்டத்தை பயன்படுத்த என்ன பண்ணுறாங்கன்னா இல்லீகலாகவும் என்ன செய்கிறாங்கன்னா பட்டா போட்டு வச்சுக்கிறாங்க. இல்லீகலாகவும், அதாவது தகுதியே இல்லாத நபர்கள் என்ன பண்ணுறாங்க, இந்த திட்டத்தை பயன்படுத்தி இலவசமாக மனைப்பட்டா வாங்கி வச்சுக்கிறாங்க. அப்படிப்பட்ட நபர்களையும் நம்ம ஆர்டிஐ மூலம் கண்டறிய முடியும், கண்டறிந்து அரசுக்கு நம்ம புகார் பண்ணலாம். நீங்கள் எப்படி தகுதியான நபர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஸ்கீமை தகுதி இல்லாதவர்களுக்கு நீங்கள் எப்படி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நம்ம ஆவணங்களை கலெக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்களுக்கு என்ன செய்யலாம்னா அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய பரிட்சை இல்லாத மக்களுக்கு நம்ம கொடுக்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம். இப்போ நான் கடைசியாக சொல்ல வரேன்னா இந்த திட்டம் இன்றைக்கு நடைமுறையில் இருக்கா பிரதர் அப்படின்னா கட்டாயம் நடைமுறையில் இருக்குது, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நிலம் இல்லாத ஏழைகளாக நீங்கள் இருப்பீங்க, வீடு இல்லாத ஏழைகளாக நீங்கள் இருப்பீங்கன்னா நிச்சயமாக உங்கள் எல்லாருக்கும் கட்டாயம் அரசு நிலத்தை வழங்கி வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்பது முக்கியமான அரசோட ஒரு கடமையும் கூட, அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்றைக்கி பெண்களின் அடிப்படையில் தான் இந்த இலவச பட்டா கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேரூராட்சியில் இருக்க மக்களுக்கு பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. நகராட்சி, மாநகராட்சி எல்லா பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கும் அரசாங்கம் இலவச நிலம் கொடுத்துட்டு தான் இருக்குது, அதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. கிராமப்புறத்தில் பார்த்திங்கன்னா 3 சென்ட் வரைக்கும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பேரூராட்சினா 2 சென்ட் கொடுக்குறாங்க. நகராட்சினா 1.5 சென்ட், மாநகராட்சினா 1 சென்ட் வரைக்கும் என்ன செய்கிறாங்கன்னா இலவச மனைப்பட்டா வந்து இன்றைக்கி கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நான் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். நீங்கள் என்றைக்குமே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, சட்டத்தின் அடிப்படையில் அதாவது வருவாய்க்கான எண் 21 கீழே ஊரகத்தில் இருக்கக்கூடிய நத்தம் அரசுக்கு சொந்தமான பகுதிகளை வரைமுறைப்படுத்தி நிலமில்லாத கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கு. அதே சமயத்தில் நத்தம் நிலமே இல்லைங்க குடியிருக்கிறதுக்கு, உங்களுக்கு வேறு எந்த நிலத்தை தர முடியும்னு அதிகாரிகள் கேட்பாங்கன்னா
வருவாய்த்துறை அரசாங்க நிலை 21/6 கீழே வந்து மற்ற நிலங்களை வரைமுறைப்படுத்தி என்ன செய்யலாம், இலவச நிலங்களை வழங்கலாம்ங்கிறத நீங்கள் மனுவில் மேற்கோள் காட்டுங்க. இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். மற்ற உறவுகளுக்கு இந்த தகவல் பாஸ் பண்ணி நினச்சிங்கன்னா மறக்காமல் பயிருங்க. மீன் நல்ல தகவலோடு உங்களுக்கு வேறொரு காண சந்திக்கிற உறவுகளே. நன்றி, பாய் பாய்.